శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశివి అస్మిన్ గురుపరంపరాయే నమః. இங்க வந்து இந்த சமச அதிகரணம் ரெண்டாவது அதிகரணம். இந்த அதிகரணத்திலையும் சாங்கிய தத்துவத்தை கண்டனம் பண்ணுறார். இது வந்து பேர் சமசாதிகரணம் பேர். ஏன்னா அந்த முதல் இந்த அதிகரணத்துல முதல் சூத்திரத்துல சமசவத் அவிசேஷாத் அப்படின்னு இருக்கு. சமசம் அப்படின்னாக்க யாகத்துல உபயோகப்படுற பாத்திரம்னு அர்த்தம். சமசம்னா சாப்பிட்றது, சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுற பாத்திரம் இருக்கோ இல்லையோ அதுக்கு சமசம்னு பேர். யா சோமயாகம் பண்ணி ஜோதிஷ் சோமயாகம் 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 பண்ற சமயத்துல சோமரசத்தை அந்த பாத்திரத்துல ஊத்தி சாப்பிடணும். இதுக்கு சமசம்னு அதுக்கு பாத்திரம் சம்யதே சம்சதே அனேன அப்படின்னா சொல்லி உற்பத்தி சொல்றோம். அதாவது சாப்பிட்றதுக்கு எது உபயோகப்படுறதோ அதுக்கு பேரு சமசம் அப்படின்னு பேரு. இந்த இது சாதாரணமா அதுக்கு பாத்திரம்னு பேர். அதுக்கு உணவுறதுக்கு இங்க கூட உபநிடத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. பொதுவா நம்ம பாத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும், நம்ம சாப்பிடுற பாத்திரங்கள்லாம் அடிபாகம் மூடி இருக்கும், மேல்பாகம் திறந்திருக்கும். ஒரு டம்ளர் இருக்கும், டம்ளர் எடுத்துட்டோம்னாக்க மேல்பாகம் திறந்துருக்குது, அடிபாகம் மூடி இருக்கு, அதுல தீர்த்தமோ ஏதோ ஒண்ணு குத்தி நம்ம சாப்பிடணும். இதுதான் சமசம் பாத்திரம்ன்றது. எல்லா பொதுவாகவே பாத்திரம்னாலே மேல்பாகம் திறந்திருக்கும், கீழ்பாகம்னா அவே அழகா இதுவா அமைஞ்சிருக்கும், எல்லா பாத்திரங்களும் மூடிதான் இருக்கும். இது சமசம் பொதுவா பேர். ஆனால் இந்த இது இருக்கு பாருங்களோ, ஒரு மந்திரத்துல சொல்லச்ச கீழ்பாகம் திறந்திருக்கு, மேல்பாகம் மூடி இருக்கு, இது சமசம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு ஒரு மந்திரம் இந்த உபநிஷத்துல. இது பிரகதாரண்யம் மந்திரம் ஒன்றும் இருக்குது. அப்படி சொல்லிட்டு போயிட்டோம்னாக்க அப்போ சந்தேகம் வந்துடுறது. லோகத்துல நம்ம பார்க்கிற பாத்திரங்கள்லாம் மேல்பாகம் திறந்திருக்குது, கீழே மூடி இருக்கும், அப்படிதானே பார்க்குறோம். கீழ் அடிபாகம் இருக்கும், அதெல்லாம் வந்து எல்லாம் ஓட்டம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் மேலே மாத்திரம் திறந்திருக்கும், அது வழியாக நாம் சாப்பிட்றோம். இது கிரமம். ஆனால் இங்கே மாத்திரம் இப்படி இருக்கே, அந்த மந்திரம் அப்படி சொல்லிவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிடுது, ஒன்றுமே சொல்லாமல் போயிடுத்தது. அதே மாதிரி இந்த உபநிஷத்தில் சேதாஸ்வர உபநிஷத்து தைத்திரிய உபநிஷத்து இதெல்லாம் ஒரு வாக்கியம் இருக்கு. அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் பிரஜமானாம் ஸ்வரூபாம் அப்படின்னு இருக்கு. இதுல பொதுவா இருக்கு அஜா அப்படின்னா பிறப்பு, பிறப்பற்றது. அது இந்த பிறப்பற்றதுன்னு சொல்லி அது என்ன பண்ணிவிடுது, மேல தனக்கு ஏத்த மாதிரி தன்ன மாதிரியே நிறைய வந்து சிருஷ்டி பண்றது. நிறைய தன்னுடைய சுரூபத்து மாதிரி சுரூபம் எப்படி இருக்குமோ அத மாதிரியே சிருஷ்டி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அஜா அஜானா பிறப்பற்றது. ஏகாம் ஒண்ணு லோகித சுக்ல கிருஷ்ணா, லோகிதம்னா வெளுப்பு, லோகிதம்னா சகப்பு, சுக்லம்னாக்க வெளுப்பு, கிருஷ்ணம்னாக்க கருப்பு. பக்வீஹி பிரஜாக நிறைய சிருஷ்டிக்க வேண்டியவைகள் அவைகளை சிருஜமானாம் சரூபாக தனக்கு சரூபமா இருக்கக்கூடிய சிருஷ்டிக்கப்பட வேண்டிய பிரஜைன்னா பிரகர்ஷேன ஜாயமானம் அர்த்தம். இப்போ அப்படிப்பட்ட அவைகளை சிருஷ்டிக்கிறது அத அஜக ஏகா ஜுஷமானோ அனுசேத்தி ஒத்த பிறப்பட்டவன் ஒருத்தன் என்ன பண்றான் தெரியுமோ, அத சந்தோஷமா அனுபவிக்கிறான். அதை படுத்துண்டு அதாவது அந்த பிரகிருதியே அர்த்தம், பிரகிருதியை சந்தோஷமா அனுபவிக்கிறான். இன்னொருத்த என்ன பண்றான் அப்படின்னாக்க அனுபவிச்சவன் அனுபவிச்சவன் அதை விட்டுட்டு மோட்சத்தை அடைஞ்சு விடுறான் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க பாத்துக்கோங்க, அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பிறப்பற்றது ஒண்ணு, அது சிகப்பு வெளுப்பு கருப்பு வர்ணத்தை உடையது. அது என்ன பண்றதுன்னா தனக்கு சமமா இருக்கக்கூடிய பலவற்றத
பல பொருட்களை சிருஷ்டி பண்றது, அது தனக்கு சொரூபமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அத பிறப்பற்ற ஒருத்தன் அனுபவிச்சிருக்கான் சந்தோஷமா. ஜுஷமானக அஜோஹியேகோ ஜுஷமாக அனுசேத்தே. இப்ப இந்த இடத்துல இன்னொருத்த என்ன பண்றான், அனுபவிச்சுட்டான் ஆனா விட்டுட்டான், வேண்டாம் எனக்கு இதெல்லாம் தவறு, இந்த பிரகிருதி சம்பந்தமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு அவன் மோட்சத்தை அடைஞ்சிடுறான். இப்போ இந்த வாக்கியத்துல பாத்துக்கோங்க, பொதுவா அஜான்னு சொல்லியிருக்கு. இந்த அஜா சப்தத்தினால பிரகிருதியே எடுத்துக்கலாம், ஆனால் சுதந்திரமான பிரகிருதியா, அதாவது சாங்கியன் சொல்ற அப்ரமாத்மகமான பிரகிருதியா அல்லது பிரம்மாத்மகமான பிரகிருதியா அப்படின்னு தெரியறதே இல்லையே, ஸ்பஷ்டமா சொல்லல. இப்படி ஸ்பஷ்டமா சொல்லாததுனால இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் அவன் சொல்றது எங்க பிரகிருதி தான் சொல்றதும் அவன் சொல்றான். ஏன்னா இந்த பிரகிருதி தான் தனக்கு சரூபமாக இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் அப்படின்னு அவன் சொல்றான் சாங்கியன். அதை இங்க சொல்றதா, அல்லது பரமாத்மாவுக்கு அதீனமா இருந்துட்டு பிரகிருதி இருக்கோல்யோ அதை சொல்றதா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொல்றான், சாங்கியனுடைய பிரகிருதி தான் சொல்றது, அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் இங்க சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னு அந்த பதத்தெல்லாம் பார்க்கணும். முதல்ல ஸ்திரீலிங்கம் வந்திருக்கு, அஜாம் அப்படின்னு இருக்கு. லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு ஒன்னு இருக்கு. இன்னொன்னு சரூபாம் பிரஜாம் அப்படின்னு, சரூபாம் பிரஜாம் தனக்கு சதிருஷமான ரூபம், தனக்கு சமானமான ரூபம், ரூபம் அந்த ரூபத்தை உடையவைகள் சிருஷ்டிக்கிறது. இது மூணாவது இருக்கு. நாலாவது அதுல படத்துல அனுபவிக்கிறோம் அனுஷயத்தை அப்படின்னு இருக்கு. அதை அனுபவிக்கிறோம், அதுவும் சந்தோஷமா அனுபவிக்கிறோம். அந்த விதரணி இதுல வரும், விதரணி இதுல வரைச்ச ஒருத்தன் பயந்துண்டு வரான், ஒரு வனத்திலேருந்து பயந்து ஓடி வந்தோம்னா இன்னொரு வனத்துல உட்பந்துடுறான். போனா ஒரு பக்கம் மதம் பிடிச்ச யானைகள், சிம்மங்கள், புலிகள், இந்த இவைகள்லாம், ஓநாய்கள்லாம் துரத்துறது. ஐயோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஒரு கணத்தை உள்ள ஊந்துடுறான், குச்சிடுறான், பாழடைஞ்ச கணது. உள்ள பார்த்தான்னாக்கா பாம்புகள் இருக்கு அடியில, நிறைய பாம்பு. ஐயோ பாம்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த கிணத்தோட செவுத்துல ஒரு செடி இருக்கும், அந்த செடியை பிடிச்சுன்னு தொங்குறான். தொங்குற சமயத்துல அந்த செடியினுடைய வேர் இருக்கு பாருங்க, மூல பாகம் வேறு, அந்த வேற ஒரு எலி வந்து கடிச்சுன்னு இருக்கு. அதை பார்த்த உடனே ஐயோ ஆ அப்படின்றான், ஆண் வாய திறக்கச்ச அது மேலேருந்து ஒரு தேன் துளி அவன் நாக்கில் சொட்டி விடுறது. அதை பார்த்த உடனே இவன் ஆனந்தமா அனுபவிக்கிறான், என்ன அமிர்தமா இருக்கு, இந்த தேன் எவ்வளவு அற்புதமா இருக்கு, எவ்வளவு சுகமா இருக்கு எனக்கு அப்படின்னுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டானா அவன். நமக்கு வந்து சுத்து வட்டாரத்துல எல்லாம் கீழே பாம்பு இருக்கு, எலி கடிச்சுட்டு இருக்குது, எழுந்து வந்தோம்னாக்கா புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, யானை இருக்கு, ஓனாய் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதுவும் அந்தகாரமான வனம், அதெல்லாத்தையும் மறந்துட்டு இந்த தேன் துளிதான் லோகமே, இதான் சொர்க்கம் அப்படின்னு அவன் நினைக்கிறான், இதான் சம்சாரம் அப்படின்னு விதர வந்து திருதராஷ்டிரனுக்கு உபதேசிக்கிறார். அந்த மாதிரி இந்த இவன் வந்து என்ன பண்றான்னாக்க, இந்த பிரகிருதியில மாட்டின்ட்டு ஆனந்தமா ஜுஷமானோன்னு சேர்த்தே, ஜுஷமானன்னு ரொம்ப அனுபவிக்கிறான், சந்தோஷமா அனுபவிக்கிறான், சந்தோஷமா இருக்கான் அவன். இன்னொருத்தான் விட்டுறான் இருக்கு, இப்போ விட்டுட்டா மோட்சம், ஆனால் அதை அனுபவிச்சான்னாக்கா அவனுக்கு பிரகிருதி சம்பந்தம் வந்ததுனால பத்தன் அவன். இப்படி பந்தமும் மோக்ஷமும் இந்த பிரகிருதியை விடுறதுனால மோக்ஷம் வருது, விடாம இருந்துட்டா அது வந்து இது வந்துடுறது, பந்தம் வந்துடுறது அப்படின்னு இருக்கோல்யோ. அதனால இங்க வந்து சாங்கியன் சொல்ற பிரகிருதி தான் சொல்லப்பட்டது அப்படின்ட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தமும் அந்த மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இப்ப சமசம் சொன்னோம் இல்லையோ, அந்த சமசம் மாதிரி அது சமசம் பாத்திரம் சொல்லிடுத்து, பாத்திரம் சொல்லிட்டு பொதுவா பார்க்கிற பாத்திரங்கள்லாம் வாய் திறந்திருக்கும், மேல கீழே வந்து மூடி இருக்கும் அடிபாகம். ஆனால் இந்த பாத்திரமும் எப்படி இருக்குன்னாக்கா வாய் வந்து கீழே இருக்கு, மேல இதுவா இருக்கு. அதனால இது வந்து விசேஷமா சொல்லப்படலை. அந்த மாதிரி இந்த மந்திரத்துல எங்கேயாவது
சாங்கியன் சொல்ற மாதிரி இது அப்ரமாத்மகமான பிரகிருதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? அப்ரமாத்மகமான பிரகிருதி நீங்க சொல்லப்படலையே. சொல்லப்படாததுனால இங்க சொல்லப்பட்டது, இந்த மந்திரத்துல சொல்லப்பட்டது அப்ரமாத்மகமான பிரகிருதி எப்படி அர்த்தம் பண்ணிப்ப? அது பண்ணிக்க முடியாது. அதனால சாங்கியம் சொன்ன பிரகிருதி இல்லை இது. அஜாசப்தத்துக்கு பிரகிருதியாவே இருக்கட்டும், ஆனாலும் கூட இங்க சாங்கியம் சொன்ன பிரகிருதி இல்லை, அப்ரமாத்மகமான பிரகிருதி இல்லை இது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் வந்து அவன் நம்ம கண்டனம் பண்றோம் பூர்வபக்ஷிய சாங்கியன். அப்ப அவன் கேக்குறான், சரி இந்த மந்திரத்துல அப்ரமாத்மகமான பிரகிருதி சொல்லப்படலையே, விசேதமா சொல்லப்படலன்னு சொன்னியோ இல்லையோ, அது மாதிரி பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் இங்க இல்ல, இது பிரம்மாத்மகம் இந்த பிரகிருதின்னு எங்கேயாவது ஒரு வாக்கியம் இருக்கா, ஒரு பதம் இருக்கா? பொதுவா நீ எனக்கு என்ன சொன்னியோ அது உனக்கும் இருக்கே, உனக்கும் இருக்கே, அதனால உனக்கும் இது மாதிரி தானே இது உண்டு. ரெண்டு பேருக்கும் இது சமமா போயிடுச்சு. உன் பட்சத்திலையும் ஸ்பஷ்டமா இந்த வாக்கியத்துல இல்ல, என் பட்சத்திலையும் இல்ல, அப்படி இருக்கச்ச சமச வாக்கிய மாதிரி என் பட்சத்தினே இல்லை உன் பட்சத்தினே விசேஷமா சொல்லப்படலை. அதனால பிரம்மாத்மகம் அபிரம்மாத்மகம்ன்றது என்ன நீ தோஷம் சொன்னா ஒன்ன நான் சொல்லுவேன், ஒன்ன நான் சொன்ன நீ என்ன சொல்லுவ? அதனால இப்ப இதை எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேள்வி வருது. அந்த சமயத்துல நாம என்ன சொல்றோம், அந்த சமசத்தை பத்தியே ஒரு இடத்துல சொல்றது அது, இந்த சமசம்ன்றது தலைதான் சமசம், சில ஏ சமசம் சமசா அப்படின்னு வாக்கியம் இருக்கு, சிலசே சமசம் சிலசே சமசம் அப்படின்னு வாக்கியம் இருக்கிறதுனால இந்த இடத்துல அது அப்படியே தான் எடுத்துக்கணும். இதம் தச்சிரஹி அருவாக் பிலஹா சமசா ஊர்துவ புத்னஹா அப்படின்னு இருக்கு. லோகத்துல இருக்கிற சமசம்லாம் வாய் வந்து வெளியில இருக்கும், மேல கீழே இது கீழே மூடி இருக்கும், ஆனால் இந்த இது இருக்குதே தலை இருக்கும் இல்லையோ, நம்ம தலை, நம்ம தலை எப்படி இருக்கும், மேலெல்லாம் மூடி இருக்கு, வாய் எங்க இருக்கு, கீழே தான் இருக்கு திறந்து இருக்கு, அதுதான் சமச பாத்திரம், அதுல தான் நம்ம சாட்டுன்னு இருக்கோம். அதனால இந்த உடம்புல இந்த தலை இருக்கே இது சமச பாத்திரம், இதமேவே சிரஹா அப்படின்னு அங்க வாக்கியம் அது, இதமேவே சிரஹான்னு வாக்கியம் ஒரு வாக்கிய சேஷம் இருக்கு, அதை வச்சுண்டு நாம வந்து அர்த்தம் பண்ணிடலாம். இங்க சொல்லப்பட்ட சமசம் லோகத்தில் இருக்கிற சமசம் இல்ல, லோகத்தெல்லாம் காட்டிலும் வெதிரிக்தமாக விலட்சணமாக இருக்கக்கூடிய சமசம் இங்க சொல்லப்பட்டது, தலை தான் சமசம், அந்த தலைக்கு தான் கீழே வந்து விட வாய் திறந்திருக்குது மேல மூடி இருக்கு, அதனால இதுதான் சமசம்னுட்டு அர்த்தம் பண்ற மொழியோ. அந்த மாதிரியாக சமானமான பிரகரணம், என்ன சமானமான பிரகரணம், இது வந்து சேதாசுரூபத்தில் இருக்கக்கூடியது, அது அநேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு சேதாசுரூபத்தில் இருக்கு. அந்த மாதிரியாக தைத்திரிய உபநிடத்திலையும் அதே மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு, தைத்திரிய உபநிடத்துல கூட இதே மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு, அது அமேகாம் லோகித அப்படின்னு ஆரம்பிச்சுட்டோம். இங்க ஒரு வாக்கியம் இருக்கோ இல்லையோ அந்த வாக்கியத்துல நீங்க வச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, அனோரணீயான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்து ஜந்தோ அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை வச்சுன்னு பார்த்தாக்கா பார்த்தோம், அந்த வாக்கியத்துல இந்த அஜாமேகாம் லோகிதாம் பக்தியும் பிரஜாம் ஜனகந்தியின் சுரூபான்ட்டு சேதாசுரூப இடத்துல பகுவச்சனம் இருக்கு, கருப்பாக பிரஜாக ஜனயந்தீம் சரூபாக அப்படின்னு இருக்கு. ஆனால் தைத்திரியத்தில் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பக்வீம் பிரஜாம் ஜனயந்தீம் சரூபாம் அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இங்க வந்து ரெண்டு உபநிடதம் ஒரே அர்த்தத்தை சொல்றது. அதுல அங்க வாக்கியம் என்னன்னாக்கா அனோரணீயான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்து ஜந்தோகம் அப்படின்னு இருக்கு. அந்த வாக்கியத்துல அணுவல் ரொம்ப சூக்ஷமா இருக்கிறத காட்டிலும் சூக்ஷமா இருக்கக்கூடியவன் இவன், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறதெல்லாம் காட்டிலும் பிரம்மாண்டமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு வாக்கியம் வந்துருச்சு. அதன் பிறகுதான் இந்த அஜா வாக்கியம் இருக்கு பாருங்கோ,
அது அங்க படிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ரெண்டுமே பிரகரணம் வாக்கிய சேகரணம் வச்சுக்கோங்க. இந்த அஜாமேகாம் லோகிதான்றதுக்கு அவன் என்ன சொன்னா, அப்ரமாத்மகமான பிரகிருதின் தான். அதை சொல்றதுக்கு நீ ஏதாவது ஒரு இது கொடு, வினிகமகம் கொடு, ஒரு ஹேத்து சொல்லுன்னு நம்ம கேட்டோம். அப்ப நீ தான் எனக்கு கூட அப்படின்னு அவன் கேட்டான். ஏன்னா எனக்கு இல்லைன்னா உனக்கு தான் இல்லை அப்படின்னு கேள்வி வருதோ இல்லையோ, கேள்வி வருதுனால அது என்னன்னு நீ சொல்லு கேட்டான். அதுக்கு நாம என்ன சொல்றோம் பதில், வாஸ்தவம் தான், உனக்கு வேணா இல்லை எனக்கு இருக்கு, அனோரணியான் மகதோ மகியான்ற வாக்கியத்தினால தெரிஞ்சுக்கலாம் நாமும். பரமாத்ம பிரகரணம், பரமாத்ம பிரகரணத்துல இது வந்துருத்தோ, இது வந்துருத்தினால இங்க வந்து சொல்லப்பட்டது பரமாத்ம விஷயம் தானே தவிர்த்து ஜீவ விஷயம் இல்லை, ஜீவ விஷயம் கிடையவே கிடையாது. அதனால நீ இங்க சொல்லப்படுற அஜாசத்தினால சாங்கியம் சொல்ற அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் சொல்றது உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு இது பண்ற மாதிரி உபோத்பலகமாக எதுவும் வாக்கியம் இல்லை, சப்போர்ட் பண்ற மாதிரி வாக்கியம் எதுவுமே இல்லை. ஆனால் எங்க சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக அந்த தைத்திரிய உபநிஷத்து வாக்கியம் இருக்கு, அதுக்கு சமான ரூபமான இந்த வாக்கியம், ரெண்டும் ஒரே வாக்கியம், ரெண்டும் ஒரே வாக்கியமா இருக்கு. ஒரே ஒரு இடத்துல பகுவச்சனம், இன்னொரு இடத்துல ஏகவச்சனம். அதாவது பல பிரஜைகளை சிருஷ்டிக்கிறதுன்றது இதுல வருது வேதாசுர உபநிடத்துல. ஆனால் தைத்திரிய உபநிடத்திலேயோ ஒரு பிரஜை, பிரஜாம் ஸ்வரூபாம் ஜனயந்தீம் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து என்ன சார் சுவாமி சாச்சிருக்கார், இந்த மாதிரி ஏகவச்சனம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அதெல்லாம் என்னன்னாக்க ஜாத்திய ஏகவச்சனம்னு சொல்லுவோம். அதை ஜாத்திய ஏகவச்சனம்னா என்ன அர்த்தம், ஏ ஆத்மனை திஷ்டன்னு அப்படின்னு சொல்றோம். எவன் ஆத்மாவுக்குள்ள இருந்து இருக்கானோ, இப்ப ஆத்மனை திஷ்டம் ஒரு ஆத்மான தான் பெருமாள் உட்காந்துருக்கானுன்னா, எல்லா ஆத்மாக்களும் உள்ளே அவன் உள்ள புகுந்து இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணுவோம். அத மாதிரி இங்க வந்து அதான் ஜாத்திய ஏகவச்சனம். ஆத்மசப்தம் சொன்னாக்க எல்லா ஆத்மாக்களையும் இங்க சொல்லப்பட்டதா ஆகுதுன்னு அர்த்தம். ஆத்மபதம் ஒண்ணுதான், அது ஏகவச்சனம் தான் இருக்கு. ஏகவச்சனம் சொன்னா கூட அங்க அது ஜாத்திய ஏகவச்சனம், அத்தனை அந்த ஆத்ம ஜாத்தியே சேர்த்துடுறோம், ஆத்ம சமுதாயம் அத்தனையும் சொல்லி ஒன்னா சொல்றது. சத்தியம் வத அப்படின்றது, சத்தியம் வத என்ன உண்மையை பேசு. அப்ப வத என்ன ஒத்தர் தானே சொல்லிட்டு, ஒத்தர் பேசினா பொறுமண்ணா, எல்லாரையும் குறித்து சொல்றதும் சத்தியம் வதன்னு சொல்லி எடுத்துருவோம். அதுதான் இந்த இடத்துல சொல்றது ஜாத்திய ஏகவச்சனம் சொல்றது. அந்த மாதிரியாக இந்த இடத்துல ஒரே வாக்கியம்தான், அதுல இந்த சிருஷ்டிக்கப்படுற விஷயங்கள்ல மாத்திரம் ஏகவச்சனம் பகுவச்சனம் இருக்கு, மற்றபடி மந்திர சுரூபம் ஒரே ரூபமா இருக்கு. ஒரே ரூபமா இருக்கிறதுனால அந்த சேதாசுர உபநிடத்தையும் தைத்திரிய உபநிடத்தையும் இருக்கக்கூடிய ரெண்டு வாக்கியங்கள் இருக்கே, அஜாமேகாம் லோகிதே சுப்ரகிருஷ்ணான்றது, அந்த வாக்கியம் ரெண்டுத்தையும் ஒன்னா ஏக வாக்கியமா மாத்திடணும், ஒரே வாக்கியமா மாத்திடணும். ஒரே வாக்கியமா மாத்திட்டு அதுக்கு வாக்கிய சேகரணம் என்ன, அதுக்கு முன்னாடி சொல்லி தோல்வி அனோரணியான் மகதோமையான்லாம் நிறைய இருக்கு, பரமாத்ம விஷயமான பிரகரணம் அங்க வந்துருக்கு, அது வந்துடவே அது இங்க சேர்த்து விட்டுடணும். இப்ப சேர்த்து விட்டோம்னாக்க இந்த வாக்கிய சேஷமான அனோரணியான் மகதோமையான்ற வாக்கியத்தினால என்னென்ன சொல்லப்பட்டதோ அவைகள்லாம் ரெண்டு உபநிடத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கும் சேர்ந்துடும். அதை சொல்லிட்டு ஒரு வாக்கியமானு சொல்லிட்டு இருக்கு அந்த இடத்துல என்ன சொல்லிட்டு அப்படின்னாக்க, இது வந்து ஆத்மா குஹாயா நிகிதோஸ்தி ஜந்தோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுத்தது. இவன் வந்து எல்லா இதுலயும் இந்த குகை இருக்கே ஹிருதய குகை, எல்லா ஆத்மாக்களுடைய ஹிருதய குகையிலையும் உள்ள பூந்துட்டு இருக்கான் இவன், உள்ள பூந்துட்டு ஆத்மாவே இருக்கான் இவன். அவங்கிட்ட இருந்தான் ஏழு பிராணங்கள் உண்டாகிறது. சப்த பிராணாக பிரபவந்தி தஸ்மாத், சப்த பிராணாக என்னன்னா எல்லா பிராணங்களும் இவங்கிட்டேந்தான் உண்டாகிறது, அனைத்து லோகங்களும் இவங்கிட்டேந்தான் உண்டாகிறது அப்படின்னுட்டு எல்லாம் அந்த சிருஷ்டியை வந்து சொல்லிட்டு, சிருஷ்டியை பத்தி இங்க சொல்லிடுச்சது. இப்ப சிருஷ்டியை பத்தி இங்க சொல்லிடுச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பரமாத்மா தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான்னு அர்த்தம் வந்துடுறது. பரமாத்மா தான் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லிட்டோம்னா அதனாலேயே புரிஞ்சுக்கொள்ளலாம், ரெண்டு வாக்கியமும் அதாவது சேதாசுரவுல வாக்கியம் அஜாமேகாம் லோக சுக்லகிருஷ்ணான்றது, தைத்திரிய உபநிடத்துல இருக்கிற வாக்கியம்
அதுவும் அஜாமயக்கம் அப்படின்றது. இந்த ரெண்டு வாக்கியங்களுமே ஒரே விஷயத்தை தான் சொல்றது. ஒரே விஷயம் எதை சொல்றது அப்படின்னாக்கா, இந்த பிரம்மாத்மகமான பிரகிருதியை சொல்றது. அந்த பிரம்மத்துக்கிட்டேந்தான் இந்த லோகங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு சொல்றது. அனைத்து லோகங்களும் இங்க பிரம்மத்துக்கிட்டேந்தான் சிருஷ்டிக்கப்படுறது. அதனால இப்ப என்னாச்சு, இப்ப அஜா சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அப்ரம்மாத்மகமான பிரகிருதி இல்லை, பிரம்மாத்மகமான பிரகிருதி தான். ஏன் அப்படின்னாக்கா, சேதாசனத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, அஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமேதது தஸ்மின்ஸ்தான்யோ மாயையா சந்நிருத்த அப்படின்னு இருக்கு. இதுல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இது இருக்கே மாயை மாயாம் அப்படின்னாக்கா இங்க வந்து பிரகிருதின்னு அர்த்தம். என்ன ஆச்சரியகரமான பிரகிருதி இது, நம்மளை எப்படி ஆட்டு வைக்கிறது, எப்படி மயக்கிறது, நம்மளை எப்படி படுத்துறது, எந்த மாதிரிலாம் அற்புதமா இருக்கு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கச்சே, எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது நம்ம ஜுகுப்சை இல்லாம எல்லாத்தையும் பிரம்மத்தினுடைய விபூதியா பாருங்கோ, இந்த ஐஸ்வர்யத்தை எதை பார்த்தாலும் சரி. ஒருத்தன் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை சின்ன குழந்தை, அதை பார்க்கறான், அதுகிட்ட அப்படி ஒரு பாசம் வருது, என்ன அழகா சிரிக்கிறது, எவ்வளவு அழகா விளையாடுறது அப்படின்னு ஆனந்தப்படுறோம். அதே மாதிரி ஒருத்தன் தன் கிரகிணிய பார்க்கறான், தன்னுடைய கிரகிணியினுடைய அழகோ எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறான். தன் கிரக தன்னுடைய பர்த்தாவை பார்க்கிற ஒரு ஸ்திரீ, அவளுக்கு எவ்வளவு ஆனந்தம் வருது. அத மாதிரி தன் குழந்தைகளை பார்க்கறதாகட்டும், பரஸ்பரம் தம்பதிகள் பார்க்கறதாகட்டும், இவா எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இந்த போக்கியமான வஸ்துக்கள் இருக்கே லோகத்துல, சாப்பிடுற வஸ்து ஆகட்டும், ஒரு கீதத்தை கேட்கலாம், எத்தனையோ இருக்கு, இவைகள் அத்தனையும் ஆச்சரியமா இருக்கு. அதனால மாயான்னு சொல்றோம், மாயா சப்தத்துக்கு நம்ம சித்தாந்தத்துல ஆச்சரியம்னு அர்த்தம். ஆச்சரியம் என்ன, அவ என்ன பண்ணிட்டா, அத்வைதிகள்லாம் மாயா சப்தத்துக்கு அஞ்ஞானம் அவித்யை அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டா. அந்த மாதிரி இங்க அர்த்தம் கிடையாது நமக்கு. மாயா வஜனம் ஞானம் அப்படின்னுட்டு நிகண்டு, அதாவது அகராஜே நம்ம டிக்ஷனரி அதுல சொல்றது மாயா வஜனம் ஞானம், ஞானத்தினுடைய ஒரு நிலை அப்படின்னு சொல்றது. அது ஆச்சரியகரமா இருக்கு. அதனால மாயாம் து பிரகிருதி வித்யாம் மாயினம் து மகேஸ்வரம், மாயாம் து பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரம். மாயை அப்படின்னாக்க அதுக்கு பேர் பிரகிருதியின் பேரு மாய, அதை அப்படி தெரிஞ்சுக்கோங்க. மாயை அப்படின்னாக்க சர்வேஸ்வரன் சொல்றது, அது பகவான சொல்றது. அது அந்த பகவான் என்ன பண்றான் தெரியுமா, இந்த பிரகிருதி இருக்கே அஸ்மான் மாயி சிருஜதே, இதிலிருந்து இந்த பிரகிருதியிலிருந்து இவன் வந்து சிருஷ்டிக்கிறான், பிரகிருதியிலிருந்து தான் சிருஷ்டிக்கிறான் அவன். ஏன்னா ஒத்த வந்து மாயையிலிருந்து சிருஷ்டிக்கிறான் எல்லாத்தையும், இந்த விஷயத்தெல்லாம் பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான். இன்னொருத்தர் இருக்க பாருங்க, மாயையா சந்நிருத்த, மாயையிலிருந்து மாயையினால கட்டப்பட்டிருக்கான். ஒத்த மாயினால பத்னாயிட்டான் அவன்லாம், சம்சார சம்சாரிகளா இருக்க முடியோ, அந்த மாயின்ற பிரகிருதி இருக்கே அதனால நாமெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கோம். இல்லாத போனா நமக்கு பசி தாகம்லாம் ஏன் தெரிய போறது, நம்ம கட்டுப்படலன்னு வச்சுக்கோங்கோ, பசி தெரியாது, தாகம் தெரியாது, எதை பத்தியும் கவலைப்படாம எம்பெருமானே கதின்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி இல்லையே. அதனால நமக்கெல்லாம் மாயினால பிரகிருதியான மாயை, அதனால நமக்கு கட்டுப்பாடு இருக்கு. ஆனால் பகவான் இருக்கானே, அவன் அந்த மாயத்தான் அடக்கி அதுலேருந்து அவன் சிருஷ்டி பண்றான். இப்படி இப்படிலாம் வாக்கியங்கள் அங்க இருக்கு. இது சேதாசுரோபுரணத்திலையும் சில இடத்துல இருக்கு, அதே மாதிரி தைத்திரியத்திலையும் இருக்கு. இப்படி சிருஷ்டி பண்ணப்படுறத பத்தி இங்கெல்லாம் சொன்னதுனால இதனாலேயே தெரிஞ்சுக்கணும். இந்த வித்யா சேதாசன உபரிடத்திலேயே தைத்திரிய உபரிடத்துல இந்த மந்திரம் அஜாமேகாம் லோக சுக்ல கிருஷ்ணான்ற வாக்கியம் இருக்கே, இந்த மந்திரமானது இதுதான் சொல்றது, பிரம்மாத்மகமான பிரகிருதியை தான் சொல்றது. இன்னொரு விஷயம், இவன் ஒண்டி சொல்லிட்டு இருக்கான் சாங்கியன், அனுமானத்தினால இந்த பிரகிருதி தத்துவத்தை அனுமானம் பண்ணிவிடலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு.
ஆனால் இந்த லோக விஷயங்கள்லாம் இருக்கு, சிருஷ்டி விஷயங்கள்லாம், இதெல்லாம் நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. வேதைக சமதிகம்யம், ஸ்ருத்தேக சமதிகம்யம் அப்படின்றோம். ரெண்டாவது அத்தியாயத்தில் சாய்க்க போற ஸ்ருதேஸ்து சப்தமூலத்வாத் அப்படின்னு. நம்ம கேள்வியெல்லாம் கேட்கறதுனால லௌகிக விஷயத்துல கேட்க முடியும், வைதிக விஷயத்துல கேள்வியே கேட்க முடியாது. வைதிக விஷயம் ஏன்னா வேத விஷயம், ஏன்னா லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஆதித்யோ யூபக அப்படின்னு இருக்கு. யாகத்துல வந்து ஒரு யூபஸ்தம்பம் அது நடுறோம், யூபஸ்தம்பத்தை நட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நிறைய தைலத்தெல்லாம் கொண்டு அதெல்லாம் நல்லா ஒரு தச்சனை கூட்டு நல்லா நைஸா அதை ஆக்கி அதன் பிறகு தைலத்தினாலாம் நல்லா பூசி விட்டுணும். பூசி விட்டா அது ஜொலிக்கும். அப்போ வாக்கியம் சொல்றது ஆதித்யோ யூபக அப்படின்றது. இப்ப ஆதித்யனா சூரியன், சூரியனும் யூபஸ்தம்பம் ஒன்னாயிடுமா? ஒண்ணு ஆகாதே. அத மாதிரி அப்ப என்ன பண்ணுவ? அப்போ பிரத்யக்ஷ விருத்தம், பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கிறதுனால ஆதித்யன் எப்படி பிரகாசிக்கிறானோ அந்த மாதிரி யூபஸ்தம்பமும் பிரகாசிக்கிறது. ஆதித்யோ யஜமானஹா, யஜமானோ யூபகா அப்படின்ட்டு இருக்கு. யஜமானனும் யூபஸ்தம்பமும் ஒண்ணுன்னு இருக்கு. அது எப்படி அப்படின்னா யூபஸ்தம்பத்தை நிறுத்தி வைக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி ஊர்துவகமா மேல இருந்தவாறு ஹைட்டா அப்படின்னு நிக்க வச்சிருந்த ஒரு கொம்ப, இதான் யூபஸ்தம்பம். அந்த மாதிரி இவனுக்கானே எஜமானன் அவனும் நிக்கிறானோ இல்லையா, ஹைட்டா கொம்ப மாதிரி நிக்கிறான் தடியன். இப்படி நிக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா யூபமும் எஜமானனும் ஒண்ணு. ஏன்னா இதெல்லாம் கவனம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பிரத்யக்ஷ விருத்தமா இருந்ததுன்னாக்கா வேதத்துல சொல்லப்பட்டதை கூட தள்ளிடுவோம், அது கவனார்த்தம் கல்பிச்சிடுவோம். ஆனால் லௌகிகத்தினால தெரியவே முடியாது, லோகத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, லோக ஞானத்தினாலும் தெரிஞ்சுக்க முடியாது, அத வைதிக பிரக்கிரியினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். வைதிக பிரக்கிரியினால்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ருதி தான் அதை காமிச்சு கொடுக்கும். ஸ்ருதி தான் காமிச்சு கொடுக்கும்னாக்க அந்த ஸ்ருதி என்னது? ஸ்ருதி காமிச்சு கொடுக்கறது எப்படி காமிச்சு கொடுக்கறதுனாக்க பிரகிருதி, அந்த பிரகிருதி அதுவும் அச்சேதனமான பிரகிருதி, அச்சேதனமான பிரகிருதிய அது வந்து தானா வந்து ஏதாவது காரியம் பண்ணுமா? நேற்று ஒண்ணு சொன்ன பாருங்கோ, சாரத்தியாதிக்கமேன பிரதி நேதிகதிரையானாம் பிரவர்த்தி, தேரு குதிரைகள் தேரோட்டி. இப்ப தேரோட்டின்றது ஈஸ்வரன், அது மாதிரி குதிரைகள்ன்றது ஜீவன். ஏன்னா தேரோட்டி ஒத்தன், ரெண்டு குதிரை இருக்கும், நாலு குதிரை இருக்கும், ஏழு குதிரை இருக்கும், அது மாதிரி ஜீவன்கள் அநேகம். அந்த மாதிரி அச்சேதனம் தேரு, இவைகள்லாம் எப்படி இருக்கு? ஒரு அச்சேதனமான தேரால தானா ஓட முடியுமா? தானா ஓடவே முடியாதே. அதனால ஒத்தன் ஒரு அச்சேதனத்தினுடைய சம்பந்தம் வந்தாதான் அச்சேதனத்துக்கு காரியமே நடக்கும் அப்படின்றது. அதனால ஒரு வேதம் சொல்றது இப்படிதான் சொல்றது, பிரம்மாத்மகமான பிரகிருதி, அந்த பிரகிருதி தான் இந்த லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டிக்கு காரணமா இருக்கும்னு, சுதந்திரமா இல்லை. அதுதான் நாம என்ன சொல்லிட்டோம், சூக்ம சதிய திசிட்டம் பிரம்ம காரணம், சூழஜதிய திசிட்டம் பிரம்ம காரியம் அப்படின்னு சொல்றோம். அதனால எங்கேயாவது பிரகிருதிக்கு அல்லது அச்சேதனத்துக்கு, அச்சேதனத்துக்கு எங்கேயாவது சுதந்திரம் இருக்கா? எங்கேயாவது பார்த்துருக்குமா சுதந்திரமா ஒரு வஸ்து லோகத்துல ஏதாவது பண்றதா காரியம்? ஒரு மனுஷன் அதை பண்ணினான்னாக்கா அப்பதான் சரியா வருது. அதனால ஒரு சேதனன், சேதனனுடைய அதீனமாக ஒரு அச்சேதனம் இருந்ததுன்னா தான் அப்ப அது காரியக்கரமா இருக்கும். அதனால இந்த பிரக்கிரியை கொண்டுதான் இவை எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால இது சரியா சிருஷ்டிக்கிறதுன்னு சொல்றியா, ஒத்துக்கிறேன் அது வந்து தன்னுடைய சுரூபமாக சிருஷ்டிக்கிறதுனாக்கா தானா சிருஷ்டிச்சிருமான்னா பின்னாடி சொல்ல போற, தானா சிருஷ்டிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் பிரளய காலத்துல வெறும இருக்கு அந்த பிரகிருதி? பழைய காலம் இருக்க எல்லாம் அவளே ஒத்துக்கிறா, சத்துவம் ரஜஸ்தமஸ் மூணு இருக்கே இவைகள்லாம் சாமியாவஸ்தா வந்ததுன்னு சொங்கோ, மூணு ஒரே அளவுல இருந்ததுன்னாக்க அப்ப பிரளயம் வந்துடும் அவள் ஒத்துக்கிறா. சாங்கியாள் மூணும் அளவு வெவ்வேறு தாரதமியம் வந்துருத்தோம், வைஷமியம் வந்துருத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ சிருஷ்டி அப்படின்னு ஒத்துக்கிறா. ஏன்னா சத்துவகுணம் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல ரஜோகுணம், சில தமோகுணம் அதிகமா இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையோ வைஷமியம், அதனால சிருஷ்டின்னு சொல்ற. அதை எவருமான கேட்க போற ரெண்டாவது அத்தியாயத்துல அவளை கண்டனம் பண்ணுச்சு அப்படி சொல்றியோ நீ அப்படின்னு, எப்பொழுதுமே சிருஷ்டி இருக்கட்டுமே, லோகத்துல எப்பொழுதும் சிருஷ்டி இல்லை,
ஏன்னா இந்த பிரகிருதி தான் இருந்துட்டே இருக்குது எப்பொழுதும். அந்த சாமியாவஸ்தை யார் பண்ணி வச்சா? சாமியாவஸ்தை சேதனனால வந்ததா இல்லை அச்சேதனால வந்ததா? சொதாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, லோகத்தில் நம்ம பார்க்கறதே இல்லையே. ஒரு அச்சேதனத்துக்கு சுயமாக சாமியம், சாமியாவஸ்தா, இது வைஷமிய விஷமாவஸ்தான்னு லோகத்தில் பார்க்கறது இல்லையே. அதனால நீ சொல்றபடி பார்த்தோம்னாக்க ஒன்றும் எப்பொழுதும் சிருஷ்டி இருக்கணும், அல்லது எப்பொழுதும் பிரளயம் இருக்கணும். ஆனால் லோகத்தில் அப்படி இல்லை, பிரளயம் சிருஷ்டி மாறி மாறி தான் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான். அல்லது நீ சொல்கிற மாதிரி பார்த்தோம்னாக்க ஒரு கடம் மிருத்த வச்சுன்னு கடத்தை பண்ணுறான், மண்ணை வச்சுன்னு கடம் பண்ணுறான், அது தானாக மாற வேண்டியது தானே? என்னத்துக்கோசரம் ஒரு சேதனம் வந்து அதை பண்ணுறான்? பண்ணுறது இல்லையே. அதனால் நீ எப்படி சொன்னாலும் சரி, ஒரு சுதந்திரமான அப்ரமாத்மகமான பிரகிருதின்றது ஒன்றும் இருக்காது. அப்ரமாத்மகமான சுதந்திரமான ஒரு பிரகிருதி அச்சேதனன்றது லோகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது லோகத்தில் பார்க்க முடியாதுன்னு விட்டோம், ஸ்ருதியிலையும் பார்க்க முடியாது. ஸ்ருதியில உபநிடத்துலாம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, நீ வந்து உன்னுடைய வாக்கியத்தை கொண்டு எடுத்துன்னு சொல்லாத. முன்னாடி வாக்கியம் என்ன, பின்னாடி வாக்கியம் என்ன, பூர்வாபர பராமர்சம் இல்லாம பூர்வாபர பராமர்சம் வேணும். முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, அத்தனையும் வச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சொல்லப்பட்டது அச்சேதனமான சுதந்திரமான அப்ரமாத்மகமான பிரகிருதி சொல்லப்படவில்லை. அதுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய பரமாத்மா தான் அஜா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அஜான்னு பிரகிருதி தான். எப்படி? பிரம்மாத்மகமான பிரகிருதி. ஆக பிரகிருதியோட கூடின அஜா அப்படின்னு வரும். அதனால அது பெருமாள் தான் அந்த சிருஷ்டியிலையும் பிரேரணை பண்ற, பெருமாள் தான் பிரேரணை பண்ற. பிரகிருதி தான் உபாதானம். எப்படிப்பட்ட பிரகிருதி? பிரம்மாத்மகமான பிரகிருதி உபாதானம் இந்த உடம்புக்கள்லாம். என்ன அதை வச்சு பண்ண முடியாது, அது இல்லைன்னா பண்ண முடியாதே. அதனாலதான் நம்ம நிச்சய இது பூத சுத்தி பண்றோம்னு சொன்னோம் பாருங்கோ. அப்ப என்ன சொல்றான் அது? பரமாத்மனா தம உத்பாதயாமி தமசோ பிரகிருதி உத்பாதயாமி பிரகிருதேகே மகாந்தம் உத்பாதயாமி மகத மகத அகங்காரம் உத்பாதயாமி அகங்காராது இந்திரியாணி தன்மாத்திராணி உத்பாதயாமி அப்படின்னு ஆரம்பிச்சு சப்தன்மாத்திரா ஆகாசம் விட்டு வரிசையா வரும். இப்ப இங்க பாருங்க, பெருமாள் கிட்டேந்தான் அவங்க எல்லாம் உற்பத்தி பண்ணப்படுறது. அதனால இது வந்து சிருஷ்டிக்கிறதுக்கு இது உபாதான காரணமா இருக்கலாம். அது எப்படின்னா பிரம்மாத்மகமான பிரகிருதி தான். அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் கிட்ட வைக்கணும். இது சொல்லி சொல்றதுதான், சொல்லி சொல்றதுதான். நாங்க என்னவோ கல்பிச்சு விடல, நாங்க கல்பிச்சாதான் தப்பு, நாங்க எதுவுமே கல்பிக்கல. உபநிஷத்து என்ன சொல்றதோ அதுக்கணுமாக நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அததான் இது ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இந்த அதிகரணத்துல சுவாமி தேசியம் சாய்க்கிறது. அந்த ஒரு ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். அத இப்ப ஸ்லோக ரூபமா பார்க்கலாம். சுவாதந்திரேன ஹ்யஜாயாஹ நிகில ஜனகதா சூச்யதே க்வாபி வாக்யே பத்தோஜஹ தத்ரசேதே தியஜதி புனரிமாம் புக்தபோகாம் அஜோன்யாம் இத்யுக்தே தாந்திரிகீ சாத்வியமிதி யதின அஜாத்வ மாத்ராபிதானாத் அஸ்வாதந்திர பிரசித்தே சிரஜதிரபி பரப்ரேவியதாம் நோபருந்தியாத் அப்படின்ட்டு ஸ்லோகம். என்ன பாஷ்யகாரர் ஏழு பக்கம் நாலு பக்கம் சாய்க்கிறார், நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுமே அத்தனையும். அது அத்தனையும் ஒரு ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் சுவாமி. என்ன அழகா எல்லாத்தையும் சங்கிரகிக்கிறார். அது காரணம் என்ன? நம்மெல்லாம் இதை சங்கிரகிச்சு தெரிஞ்சுண்டு பாஷ்யத்தை சேவிச்சோம்னாக்க அந்த பாஷ்யத்தில் இருக்கிற அர்த்தங்கள்லாம் என்ன அழடும் அப்படின்னு திருவள்ளம். இப்போ வாபி வாக்கியே ஏதோ ஒரு உபநிஷத்து, பிரசித்தமான உபநிஷத்து ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து. அந்த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல வாபி வாக்கியே அந்த வாக்கியத்துல சூச்சியதே சுட்டி காட்டப்படுகிறது. என்னது? அஜாயாக நிகில ஜனகதா அஜாயாக பிறப்பற்ற பிரகிருதி. அந்த பிறப்பற்ற பிரகிருதி இருக்கே அதுக்கு
நிகில ஜனகதா, கிளம்னா மீதி, நிகிலம்னாக்க மீதி அற்றது, அனைத்துக்குமே ஜனகத்தம், ஜனகத்துவம் அதாவது உற்பத்தியை பண்ணும் தன்மை, அந்த நிகில ஜனகத்துவம் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறது அப்படிங்கிறது அஜாசப்தத்தினால சொல்லப்பட்ட பிரகிருதி இருக்கே அதுக்கு சொல்லப்பட்டது, அந்த வாக்கியத்தினால சுட்டி காட்டப்படுகிறது. எப்படி சுவாதந்திரியன சுதந்திரமாத்தான் சித்தாந்தி சொல்ற மாதிரி பிரம்மாத்மகமான பிரகிருதின்றது கிடையாது, அப்ரம்மாத்மகமான பிரகிருதின்னு அர்த்தம். சுதந்திரமா சொல்லப்படுறது அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம், அவன் சொல்ற வார்த்தை லோகித சுக்ல கிருஷ்ணாம் சேப்பா இருந்ததுன்னாக்க அது ரஜோகுணத்தினுடைய சுரூபம். அது மாதிரி சுக்லம் அப்படின்னாக்க சத்துவகுணத்தினுடையது, கிருஷ்ண சப்தம் கிருஷ்ணாம் அப்படின்னாக்க கருப்பு அது பதிவியினுடையது. அதாவது இது தமசு கருப்பா இருக்கும், தமசுன்னா என்ன அர்த்தம், இருட்டுன்னு அர்த்தம், இருண்டு போய் தானே இருக்கு. அதனால இவைகள்லாம் அவனுக்கு அந்த பிரகிருதி தானே சேரும், இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதில் அஜா சப்தம் உண்டு இருந்தா போறாது, அஜாவா இருக்கு, பெறப்பட்டதாக இருக்கிறது, அதுல வந்து இந்த இதுவும் சேர்றது, லோகித சுக்ல கிருஷ்ணா ஏகாம்னு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுத்து, வேற ஒண்ணுமே இல்லையே ஏகாம்னு ஒண்ணுதான் அப்படின்னாக்கா அதை அதை அடிக்கிறதுக்கு அதை அடக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு அர்த்தம். அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் சுஜமானாம் சரூபாம், பஹ்வீம் பிரஜாம் உற்பத்தி பண்ண பண்ணப்பட வேண்டியவைகள் அது நிறைய இருக்கு, அவைகளை பஸ்வீமே ஏகவச்சனம் பிரஜாம் பல பிரஜாம் உற்பத்தி பண்ண வேண்டியவைகள் அவைகளை சரூபாம் சிரஜமானம் தனக்கு தனக்கு சரூபமாகவே அவைகள்லாம் வந்து இது பண்ணப்படுறது அது இருக்கு. அத இந்த முதல் வாக்கியத்தினால சொல்லிட்டு சுவாதந்திரேன நிகில ஜனகதா சுச்சதே குவாபி வாக்கியே, இந்த சேதாசுரத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுக்கு மேல என்ன சொல்றக்கு அப்படின்னாக்கா வந்து ஏகா அஜக ஒருத்தன் என்ன பண்றான்னாக்கா பிறப்பற்றவனா இருக்கான், பிறப்பற்ற இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா அஜக அஜோ ஏகா ஒரு ஒரு பிறப்பற்ற ஜீவன் புருஷன் அவ சொல்ற, நம்ம ஜீவன் சொல்லுவோம், அவன் வந்து சாங்கியன்னா புருஷன் புருஷன் அப்படின்னு சொல்றான். அது என்ன பண்றதுன்னாக்க ஏக ஜுஷமானகம் சந்தோஷப்படுறதான், சந்தோஷப்பட்டு அனுசயத்தே இது எப்படின்னாக்கா அந்த இது சொன்ன பாருங்கோ ஜாசுபர்ணா சைஜாசகாயா சமானே விரக்ஷே பரிஷத் சுஜாதே தயோரண்யா பிப்பளம் சுவாத்வத்தி, ரொம்ப சந்தோஷமா சாடுன்றது கர்ம பலத்தன்னு சொன்ன மொழியோ அந்த மாதிரி பிரகிருதியை மாத்திரம் இது அனுபவிச்சுட்டு இருக்கான் சந்தோஷப்பட்டு. அத வந்து சொல்ற பத்தக அஜக ஒத்தன் இந்த பிரகிருதியினால கட்டுப்பட்டவனாக, ஏன்னா சொன்ன மாதிரி மாயையா சன்னிருத்தக பெருமாளோ மாயையை கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றான், ஆனால் இந்த ஜீவன் இருக்கானே புருஷன் இவன் வந்து மாயையினால கட்டப்பட்டவனாக பத்தனா இருந்து இவன் சுஜமானஹா அனுசயத்தை சந்தோஷமா இவன் சாட்டின் இருக்கான். அத சொல்றது பத்தக அஜக ஒரு ஜீவன் தத்திர சேத்தே தத்திர அந்த பிரகிருதி இருக்குதே அபிரமாத்மகமான பிரகிருதி அதுல சுகமா தூங்கிட்டு இருக்கான், தூக்கம் எப்ப வரும் ஆனந்தமா இருந்தாலும் வரும், அதே மனசு ரொம்ப கஷ்டம் கஷ்டம்லாம் இருந்ததுன்னா தூக்கமே வராது, இவன் பிரகிருதி அனுபவிக்கிறான் ஆனந்தமா அதனால இவன் சுகமா இருக்கான். அவன் ஆனால் அந்யஹா அஜஹா இன்னொருத்தர் இருக்கான் பாருங்கோ அவன் என்ன பண்றான்னாக்கா புக்த போஜகம் போகாம் இத பிரிந்து அனுபவிச்சுட்டேன் எனக்கு இனிமே சம்பந்தம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்யஹா அஜஹ இமாம் புக்த போகாம் இதே பிரகிருதியையே ஒருத்தன் இன்னும் அனுபவிச்சுட்டே இருக்கான், இன்னொருத்தனும் அனுபவிச்சது வேண்டான்னுட்டு இமாம் புனக தேஜதி இது பிரிந்து அனுபவிச்சுன்றது இப்ப விட்டுட்டான் தேஜதி. அப்படி சொன்னதுனால என்ன எடுத்து அப்படின்னாக்கா இச்சிப்தே இப்படி சொன்னதுனால தாந்திரிகி சாசு இயம் இந்த அஜா அஜாசப்த வாக்கியமான ஒரு பிரகிருதி இருக்குதே எம் தாந்திரிகி
காப்பில தந்திர சித்தம், கபில தந்திரத்துல கபிலன் சொல்லக்கூடிய தரிசனம், சாங்கிய தரிசனம், அந்த தரிசனத்துல சொல்லப்பட்ட சா து இயம், சா து இயம் சா அப்படின்றது இயம், இந்த பிரகிருதி தான் சா. கபிலன் என்ன சொன்னாரோ அந்த அந்த பிரகிருதி தான் இந்த அஜாசப்தத்தினால சொல்லப்பட்டது. சா அப்படின்றதுனால கபிலர் சொன்னது, அத இயம் அப்படின்னு இந்த சுதியினால பிரதிபிக்கை பண்றோம். அன்னைக்கு சொன்ன பாருங்க பிரத்யபிக்ஞன்னாக்கா பிரத்யக்ஷ ஸ்ருதியும் ஸ்மரண ஸ்ருதி, ஸ்மரிக்கிறது, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்துருக்கு. கபிலர் சொன்ன பிரகிருதி சுதந்திரமா இருக்கக்கூடிய அபிரமாத்மகமான பிரகிருதி சா, அது கபிலர் சொன்ன சொல்ல கபிலரால் சொல்லப்பட்டது. அந்த பிரகிருதியானது அஜாமேகா லோகித சுக்ல கிருஷ்ணான்ற வாக்கியத்தினால அஜாசத்துவத்தினால சொல்லப்பட்டது. இந்த பிரகிருதி தான் அது கபிலர் சொன்னது, கபிலர் சொன்னதுதான் இந்த மந்திரத்தினால சொல்லப்பட்டது. எம் இது எதி எப்படின்னு நீ சாங்கியன் ஆக்ஷேபிச்சாக்கா அது கிடையாது. ஏன் கிடையாது? அஜாத்துவ மாத்ராபிதானார், அங்க வந்து பிறப்பற்றதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பிறப்பற்றதுன்றதை நாங்க ஒத்துக்கிறோமே. அச்சேதனா பரார்த்தாச்ச நித்யா சதத விக்ரியா அப்படின்னு தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீபதிரசாரத்துல உதாரிக்கிறார். அச்சேதனா பரார்த்தா, எப்பொழுதும் அச்சேதனமா இருக்கும், சைதன்யம் கிடையாது, இருக்கு ஞானம் இல்லை. பரார்த்தாச்ச இன்னொன்னுக்கோசரமே இருக்கும், நித்யா நித்தியமா இருக்கும், சதத விக்ரியா வந்து நித்யா சதத விக்ரியா கர்மினாம் கஷேத்திரம்னு வரும் அது. அதனால இது நித்தியம் நாங்களும் ஒத்துக்கிறோம். அதனால பிரகிருதியை வந்து நாங்கள் வந்து அனித்தியம் சொல்லலை, ஆனால் பிரவாக நித்தியம் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். மாறிண்டே இருக்கொல்லியோ ஒரே மண்ணு கடமா மாறுறது, சராவமாக மாறுறது, திருப்பி அது மண்ணாக மாறுறதுன்னு, அந்த மாதிரி பிரகிருதியே பிரபஞ்சமாக மாறுறது, பிரகிரு பிரளய காலத்தில் திருப்பி சூக்ஷமாக பிரகிருதியாக மாறிடுறது அப்படின்லாம் ஒத்துட்ருக்கோம். அதெல்லாம் இருக்கு, அந்த பிறப்பற்ற தன்மைன்றது மாத்திரம் உண்டு, அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அஸ்வாதந்திரிய பிரசித்தே, நீ சுவாதந்திரத்தை வச்சு நீ சொன்ன அஜான்றது சுதந்திரா அப்படின்னு நீ சொன்ன, நாங்களோ சுதந்திரம்னு சொல்லலை, அஸ்வதந்திரமாக தான் சொல்றோம், பிரம்மாத்மகமானது தான் அது. ஏன் எங்கேயாவது ஒரு இடத்துல காமி, இந்த பிரகிருதிங்கிறது சுதந்திரமாக அப்ரமாத்மகமாக லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறதுன்னு ஏதாவது ஒரு வாக்கியம் சொல்லு. அப்படி இல்லையே அஸ்வாதந்திர பிரசித்தேகே, அஸ்வாதந்திர பிரசித்தி எங்க இருக்கு? நாங்க ஏற்கனவே வாக்கியம் சொன்னோம் இல்லையோ, தைத்திரிய உபநிடதத்துல சொல்லச்சே அங்க அஸ்மான் மாயி சிருஜதே மாயாசன் நிருத்தா மாயாம் து பிரகிருதி வித்யாம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். மாயையாக இருக்கக்கூடிய பிரகிருதியை பிரகிருதியாக தெரிஞ்சுக்கோங்கோ, அதை உடையவன் யாருன்னாக்க பெருமாள். நமக்கும் பிரகிருதி இருக்கு சம்பந்தம், பிரகிருதி நமக்கு பிரகிருதி உடையவாள் தான் நாமோ, ஆனால் நாம கட்டுப்பட்டு இருக்கோம். ஆனால் அவன் கட்டுப்படல, அத்தை உட்காந்து புரிஞ்சு எடுக்கிறான், ஆட்டி படைக்கிறான் அவன் பகவான். அதனால மாயினந்த மகேஸ்வரம் அஸ்மான் மாயி சுஜதே மாயையாசன் இருந்தா, ஒருத்தனும் இந்த மாயையை கொண்டு அதாவது பிரகிருதியை கொண்டு இந்த லோகத்தில் நான் சிருஷ்டிக்கிறான், இன்னொருத்தனும் என்ன பண்றான் அப்படின்னாக்கா இந்த மாயினால கட்டுப்பட்டு கட்டுண்டு இருக்கு அல்லாடின்னு இருக்கான் அவன் அப்படிங்கிறது. அதனால இப்ப மாயையை கொண்டு சிருஷ்டிக்கிறான்னு சொன்னாக்க அப்ப என்ன அர்த்தம்? அந்த கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவன் என்ன, அது மாதிரி கட்டுப்படுத்துற மாயை என்ன, இவர்களுக்கெல்லாம் காட்டுல மேல மொத்தம் இருக்கான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்ல தெரியறதே. ஏன்னா நம்மள மாதிரி இருக்கிற வாழ்லாமோ இந்த சிருஷ்டியெல்லாம் பண்றதுக்கு அருகால் இல்லையே, நமக்கு ஞானம் இல்லையே. நித்தியனுக்கு இருக்கட்டும் முக்தனுக்கு இருக்கட்டும்னாக்கா அவளுக்கு போக மாத்திர சாமியம் சொல்ல போற கடைசியில, போக மாத்திர சாமியலிங்காச்ச ஜெகத் வியாபாரம்ன்றது அவளுக்கு கிடையவே கிடையாது. ஜெகத் வியாபாரம்லாம் யாருக்கு இருக்கு? சிருஷ்டி ஸ்திதி பழையெல்லாம் பண்றதெல்லாம் சர்வேஸ்வரனை கொண்டுதான் அப்படின்னுட்டு நாலாம் அத்தியாயத்துல சாய்க்க போறாரு. அதனால இங்க சொல்லி ஸ்பஷ்டமா சொல்லிடுத்தே அஸ்வாதந்திர பிரசித்தே. அது மாதிரி அவன் இன்னொன்று ஒன்று சொன்னான், பிரஜமானாம் ஸ்வரூபாம்னுட்டு, வாஸ்தவம் தான் அது சிருஷ்டிக்கிறது ஸ்வரூபமா,
ஏன்னா அது மூணு குணங்கள், இதுவும் மூணு குணங்கள். இந்த பிரபஞ்சமும் நம்மளும் சத்ரஜஸ்தமஸ்தான் சேர்த்து தான் அல்லாடின்னு இருக்கோம், பிரகிருதி நிலையதான் அது, அதனால அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அது கூட எப்படி தெரியுமோ, பரப்பிரேரியதான் உபரந்தியா, அது தடுக்காது. உபரோதம் அப்படின்னாக்கா தடுக்கிறதுன்னு அர்த்தம். தடுக்கிறது இங்க இல்லவே இல்லை, தடுக்கிறது இல்லை எதுவுமே. அதாவது பரப்பிரேரியதாம், பரமாத்மாவினால பிரேரிக்கப்பட்டு தூண்டப்பட்டு தான் அது வந்து லோகமா மாறுறது, அது லோகமா மாறுறது. அந்த வாக்கியங்கள்லாம் அப்படி சொல்லிட்டு போயிடுத்து சுருஜதி ரபி. ஏன்னா எல்லா வாக்கியங்கள்லையும் பரமாத்மா அதீனமாவே இவைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அஸ்வாதந்திரியம் சிருஜதி. பிரஜா பிரஜாக சிருஜமானாம், பிரஜாம் சிருஜமானாம் சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொன்ன சிருஜ தாத்து இருக்கும் இல்லையோ, அது கூட என்ன இதெல்லாம் வந்து என்ன சொன்னாக்கா பெருமாளுக்கு அதீனமாக தான் அது பண்றது. அது அது தடுக்கவே தடுக்காது, பரமாத்மா பிரேரிக்கிறான், அவன் தான் அது தூண்டி இப்படி இப்படி மாறணும் அப்படின்னு மாற வைக்கிறான். அவன் இப்படி மாற வைக்கிறதுனால அது வந்து பகவானுக்கு அதீனமாகவே இந்த லோகமாலாம் மாறுறது. அது அது பண்ணலை, பண்ண பண்ண பண்ணப்படுறது, அது பகவானால பண்ணப்படுறதுன்றத யாராலையும் தடுக்க முடியாது. இங்க ஆனா பிரயோஜகர்த்தா இந்த மாதிரிலாம் உண்டு, பிரயோஜகர்த்தா பிரயோஜகர்த்தான்னு, அதாவது சொல்றோம் இல்லையோ அம்பு பிரயோஜகர்த்தா. அந்த அம்பை வந்து மானத்தை பிரயோகம் பண்றான் பாருங்க, ஒருத்தன் அம்பு விடுறானே அவன் பிரயோஜகர்த்தா, இது பிரயோஜகர்த்தாவா இருக்கும்ன்றது. அந்த மாதிரி இங்கேயும் இந்த சாங்கியன் சொல்லக்கூடிய பிரகிருதி அசுதந்திரமாக பிரம்மா அபிரமாத்மகமா இருக்குதுன்னு நீ சொல்லணும். அந்த மாதிரி நாங்க சொல்லல, ஏன் அப்படின்னா உபநிடத்தது மாதிரி சொல்லிடுத்து. ஆகவே இந்த பகவான் என்ன பண்றான், பிரயோஜக கர்த்தாவா இருந்துண்டு அதுக்கு அந்தரியாமியா இருந்துண்டு எல்லாத்தையும் பரிணாமத்தை கொண்டு வரான், பரிணாமம் மாறிண்டே இருக்கு அதை கொண்டு வரான். அத வந்து நீங்க வந்து அஸ்வதந்திரமா அது சுதந்திரமாக அபிரமாத்மகமாக நீங்க சொல்ல முடியாது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது, இந்த அதிகரணத்தினால அதுதான் சொல்லப்பட்டது. இந்த சூத்திரார்த்தத்தெல்லாம் பொதுவா இதுல இருந்தே தெரிஞ்சுண்டுள்ளாம், சமதத்தை விசேஷாது அப்படின்றதெல்லாம் அப்படின்னு திருவள்ளப்பட்டு இந்த ஸ்லோகத்தினால இத மாதிரி சுவாமி வந்து சாய்க்கிறது. நீங்க பாருங்க இப்ப ஸ்லோகத்தை, ஸ்வாதந்திரேன ஹ்யஜாயாஹ நிகில ஜனகதாம் சூச்யதே க்வாபி வாக்யே மத்தோஜஹ தத்ர சேதே யஜதி புனரிமாம் புக்த போகாம் அஜோன்யஹ இத்யுக்தே ஸ்தாந்த்ரிகீசாம் ஸ்வயமிதி யதினா ஜாத்வமாத்ரா விதானாத் அஸ்வாதந்திர்யப்ரசித்தேஹ கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.